ஹே காய்ஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 14 தான் பார்க்க போறோம். நேத்து எபிசோட்ல நம்ம ஹீரோவும் பேப்பர் காரனும் தலைவரை பாக்குறதுக்காக போனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு இன்னைக்கான எபிசோட் 14ல பார்த்துடலாம். நம்ம ஹீரோ தலைவரை பார்த்து, தலைவரை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஐஸ் வைக்கிறான். நீங்க ரொம்ப நல்லவரு வல்லவரு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இப்படிங்கிறான். அதுக்கப்புறம் விஷயத்த சொல்லு அப்படின்னு நம்ம தாத்தா பல்ப் கொடுக்கவும், அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, என்னையும் என்னோட ஃபேமிலியையும் பிக் மவுஸோட ஆளுங்க புடிச்சு வச்சுட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம நிறைய விஷயம் நானே பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன மேயரா எலெக்ஷன்ல நிக்க வைக்க சொன்னதும் அவங்க தான். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. என்னையும் என்னோட ஃபேமிலியை நீங்க தான் காப்பாத்தணும் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வந்து பேசுறான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மேயரும், தலைவரே வேணாம், இவன் சொல்றதை நம்பாதீங்க, இவன் சரியான ஆளு அப்படின்னு சொல்றான். இது அப்படியே நம்ம பேப்பர் காரை அவனை பார்த்து முறைக்கிறான். ஒரு சின்ன பையனுக்கு இப்படி பயப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தா நம்ம ஹீரோ பேச்செல்லாம் நம்பி, சரி ஓகே இருக்கட்டும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இப்போ தலைவர் மெதுவா, எனக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும், தலைவரே நான் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருப்பேன், என்னோட குடும்பத்தை மட்டும் நீங்க காப்பாத்தி கொடுத்துருங்க, காலம் ஃபுல்லா நான் உங்க காலடியிலே கிடப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே தலைவரும், ஓகே ஓகே நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், நல்ல பையனா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இப்போ நம்ம ஹீரோ மேயரை பார்த்து ஒரு லுக்கு விடுறான். மேயருக்கு செம்ம கடுப்பாகுது. அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு, ஹலோ மேயர் எப்படி இருக்கீங்க, வாங்களே காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு கேஷுவலா பேசுறாங்களாமா. இப்ப மேயர் செம்ம கடுப்புல லைட்டா ஒரு ஸ்மைல் மட்டும் போட்டுட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த வார்த்தை கூட சொல்லல, அவன் பார்வையிலே போயிட்டு வரேன்னு சொல்ற மாதிரி நானே சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஹீரோ கை கொடுக்க வரான், அந்த கைய கூட வாங்கல, அழகா கியூட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போறான். இதோட இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஜெயில நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோ கில்லர் ஒருத்தவன் இருக்கான்ல, அவனை போய் பார்க்க போறா. நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, என் உயிரே காப்பாத்திருக்க, உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்படிலாம் இல்லக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இவன் பாசமா பேசுறான். இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா இவன் ஒரு சைக்கோ கில்லர் மாதிரியே தெரியல. ஆனா இவனை சைக்கோ கில்லர்னு சொல்லிட்டு ஜெயில புடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. சரி இது என்ன கதை அப்படின்னு அப்புறமா பாக்கலாம். இப்போ உனக்கு நன்றி கடன் செலுத்தணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன ஆசை இருக்கு அதெல்லாம் கேளு, நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவனும், எனக்கு ஒரு ஆசை இல்லக்கா, எங்க அம்மாக்கு சர்ஜரி பண்ணணும், எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க, அவங்களுக்கு நல்லபடியும் எனக்கே தெரியல, விரி பிடிச்ச மாதிரி ஆகும், என் மூக்குல இருந்து வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிரும், எனக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இங்க ஹாஸ்பிடல்ல டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க, அவங்க கிட்ட நான் இதை சொன்னப்ப மருந்து கொடுத்தாங்க, அந்த மருந்தை சாப்பிட சாப்பிட நான் அதுக்கு அடிமை ஆயிட்டேன், அந்த மருந்து தான் நான் மறைச்சுதான் தலைவர் கிட்ட போய் சேர்ந்திருப்பான். இப்ப இவன் தான் பிக் மவுஸ்ங்கறனால எல்லாரும் இவனுக்கு வணங்கிதான் ஆகணும். சோ இவனை பார்த்தது எல்லாருமே தலை வணங்குறாங்க. நம்ம வார்டன் கூட கீழே குனிறாங்க. இத மேயரோட அசிஸ்டன்ட் ஒருத்தவன் இருக்கான்ல, அவன் காருக்குள்ள உட்காந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அந்த வீடியோவையும் போட்டோவையும் மேயருக்கு அனுப்பிடுறான். மேயர் அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறான். அடுத்த செகண்டே பிளான போட்டுட்டான். உடனே அந்த வார்டனுக்கு கால் பண்றான். உங்களை நான் மீட் பண்ணணுமே அப்படின்னு கேக்குறான். உங்களுக்கும் எனக்கும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு இந்த வார்டன் திமுறா பதில் சொல்றாரு. வாங்க சார் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு
போட்டு அடிச்சிருப்பாங்க. உனக்கு அங்க மரியாதை இருக்காது, இங்க வா என் கூட சேர்ந்துக்கோ, உனக்கான மரியாதையை நான் கொடுக்கறேன், நீ பழைய மாதிரி வார்டனே போலாம் அதே ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை வார்த்தைகள் பேசுறான். இவனும் ஒத்துக்கிறான், ஆரம்பத்துல முடியாதுன்னு கெத்தாதான் பேசுறான் வார்டன், அதுக்கப்புறம் வேற வழி இல்லையே அங்கதான் போட்டு அடிக்கிறானுங்களேன்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்துக்கிறான். இப்படி இந்த சீன் கட் ஆகுது, இவங்களோட டீம் ஃபார்ம் ஆகுது. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல நம்ம மேயர் அடிக்கடி ஒரு தாத்தாவை போய் பாக்குறாங்கல்ல, அந்த தாத்தா மாத்தி மாத்தி பதில் சொல்லிட்டே இருக்காரு. போன டைம் ஒரு மாதிரி பேசுறாரு, இந்த டைம் ஒரு மாதிரி பேசுறாரு, சரி கன்ஃபார்மா அந்த தாத்தா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் அப்பாவும் வந்திருப்பாங்க. அப்போ அந்த தாத்தா கிட்ட அகைன் அந்த போட்டோ காமிச்சு, இவங்க ரெண்டு பேர்ல உங்க பேரன் யாரு, ரொம்ப சேட்டை பண்ணுவானா அப்படின்னு பேரன் கிட்ட பாசமா பேசுற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த தாத்தா அந்த போட்டோ காமிச்சதுமே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாரு. போன டைம் பக்கத்துல இருக்க இப்படி காமிச்சிட்டு இருக்கல ரெண்டு கையையும், அந்த பையனை காமிக்கிறாங்க. போன டைம் அந்த பையனை காமிச்சுதான் தாத்தா என்னோட பேரையும் சொல்லியிருப்பாங்க, ஆனா இந்த டைம் அதுக்கும் பக்கத்துல இருக்க ஒரு போட்டோ காமிச்சிட்டு இவன் தான் என்னோட பேரன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா அந்த தாத்தா மாத்தி மாத்தி சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறான் நம்ம ஹீரோயின். அதனால அகைன் ஒரு டைம் தாத்தாக்கு தான் கை நடுங்குதுல, அதனால அவர் மாத்தி மாத்தி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு டைம் இந்த பையனா, நல்லா பாருங்க தாத்தா உங்க பேரன் இந்த பையனா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா இந்த பையன் தான், இந்த பையன் தான் என்னோட அர்ஜுன், அர்ஜுன் அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன அர்ஜுன் செத்து போயிட்டானா, அப்ப பக்கத்துல இருக்கவன் யாரு, போன டைம் அசோக்னு சொன்னாங்களே அப்படின்னு இவங்களுக்குள்ள குழப்பம் ஆகுது. இப்ப வேகமா நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறாங்க, இறந்து போனது அசோக்னு பேர் இருக்கு, ஆனா அந்த தாத்தா அர்ஜுன் என்னோட பேரன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல. அப்படியே அடுத்தடுத்த நியூஸ படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்பதான் உண்மையான விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா இதுல என்ன உண்மை அப்படின்னா, போன டைமே சில விஷயத்த லீக் பண்ணிருப்பாங்க போன எபிசோட்லயே. இந்த எபிசோட்ல என்ன சொல்றாங்கன்னா, தெளிவா அந்த குளத்துல இறந்து போனது இந்த தாத்தாவோட பேரன் அர்ஜுன் தான், ஆனா அந்த அர்ஜுன் தான் நம்ம மேயர் சொல்லிட்டு பொய் சொல்லி தலைவர்கிட்ட அசிஸ்டண்டா தலைவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம மேயரோட உண்மையான பேரு அசோக், இறந்து போனது அசோக் இல்ல அர்ஜுன்கிற பையன். அர்ஜுன்கிற பையனோட டீடைல்ஸ இவன் எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்கான். இதை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. இதோட இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம தாத்தா உயில எடுத்து வச்சு கையில படிச்சுட்டு இருக்காரு. இப்போ அந்த தாத்தாக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தவன் இருக்கான் இந்த கண்ணாடி. இவன் என்ன பண்றான், என்ன தலைவரே உங்களுக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு உயில் எழுதி வைக்காம இப்படி நம்ம கம்பெனில வேலை பாக்குறவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறீங்களே அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப அந்த தாத்தா ஒரு பழைய பிளாஷ்பேக்கு போறாரு. இவனோட பையன் சரியான சைக்கோ கில்லர், இது ரத்தத்திலே வரைஞ்சு வச்சிருக்கான், ஏகப்பட்ட பொண்ணை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்கான். அவனை பத்தி பேசாத, அவன் என் பையனே கிடையாது, அவனை மாதிரி ஒரு கொடூரனை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல, அவன் எனக்கு பிறந்த மகனானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு நம்ம தலைவர் ரொம்ப கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் பேசிட்டே அந்த உயில டிராவல வைக்கிறாரு, அதை அந்த அசிஸ்டன்ட் அப்படியே கவனிக்கிறான். அப்படியே இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் வார்டனும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க, நம்ம வார்டன் ஹீரோவை போட்டு மிரட்டுற மாதிரி தெரியுது. இந்த டைம் நம்பர் ஒன்னும் அதாவது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் தம்பியும் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத பாத்துட்டு என்ன பாஸ் உங்களை அவங்க மிரட்டுறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு மாத்திடுறான். அதுக்கப்புறம் அந்த வார்டன் எங்க போறான் அப்படின்னு தம்பிய ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான் நம்பர் ஒன். அதனால அந்த தம்பியும் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். அவன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். நம்ம வார்டன் அடிக்கடி ஒரு தாத்தாவை பாப்பாங்கல்ல, அந்த தாத்தாவை போய் வேற எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க இந்த வார்டனோட கேங். இத நம்ம தம்பி ஃபாலோ பண்ணிட்டே வரத வார்டன் கண்டுபிடிச்சு அவனை போட்டு அடி அடி நடிச்சு மயக்கம் போட்டு டிக்கில படுக்க வச்சிடறாங்க. இந்த சீன் இங்க கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம தலைவருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அந்த வில்லன்களோட தலைவருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கதானே இப்ப வாக் பண்றான், அதனால அவனையும் அவனோட ஃபேமிலியும் இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. சோ ஒரு அழகான ஒயிட் ட்ரெஸ்ல ரெண்டு பேருமே கிளம்பிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு வார்டன் கால் பண்றான், ஒரு முக்கியமான விஷயம் சீரியஸான விஷயம் நேராவா பேசலாம் அப்படின்னு சொல்றான். உடனே முக்கியமான விஷயம் வேலை விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, இப்பெல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கிறதே இல்லல்ல, பாசமா நாலு வார்த்தை பேச கூட நமக்கு நேரம் இல்லல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அவளுக்கிட்ட எப்படியாவது ஆறுதல் சொல்லிட்டு தலைவர் நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க, நான் வரலன்னு என்ன நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஹீரோயினும் கேத்தா அந்த பார்ட்டிக்கு போறா. நம்ம ஹீரோயின் மந்த்ரா தான் பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்கா, அப்படியே எல்லாரும் அவளை ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம தலைவர் அவளை பார்த்துட்டு ஹர்வாக்கு இப்படி ஒரு அழகான வைஃபா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு அவ்வளவு வெக்கமாகுது. அப்படியே இந்த பார்ட்டியில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் மேயருக்கு ஒரு கால் வருது, அது வார்டன் தான். வேகமா வெளியில போயிட்டு வார்டன் கிட்ட பேசுறான்.
வார்டன் என்ன சொல்கிறான்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிக் மவுஸ் ஆன ஹருவா காலியாக போகிறான், அவனை போட்டு தள்ள போகிறேன், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு வார்டனுக்கு அவ்வளோ சந்தோஷமாகுது. அடுத்த கொஞ்ச நேரத்திலே வீடியோ கால் வா அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் கிட்ட வீடியோ கால் வரான். வீடியோ காலில் நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்படியே அங்கே என்ன நடக்குதுன்னு மேயருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கான். மேயர் லைவ்ல அதை பார்த்துட்டே இருக்காங்க. இதே நேரம் தம்பியை கட்டி போட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த வண்டியோட டிக்கியில, அவன் எப்படியோ தப்பிச்சு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹர்வாவை கட்டி போட்டு வார்டன் கையில கன் வச்சிருக்கத கவனிக்கிறான். இந்த சீனை மேயர் லேப்டாப்ல இருந்து பார்த்துட்டு லூசு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறான். செத்தடா மாவனேன்ட்டு இந்த விஷயத்த வேகமா எல்லார்கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். நம்பர் ஒன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம், நம்ம பிக் மாஸோட கேங் எல்லாருமே அவசர அவசரமா கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க நம்ம ஹர்வாவை காப்பாத்துறதுக்காக. இங்க ஹர்வாவுக்கு அவ்வளவு கோவம் வருது. நீலாம் ஒரு ஆம்பளையா கட்டி வச்சுட்டு இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க, தைரியம் இருந்தா கைய ஊத்து விடுனு சொல்லிட்டு வார்டனையும் மேயரையும் சர மாதிரியா க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவ்வளவு அழகு வருது, தயவு செஞ்சு என்ன கொன்றாத, உண்மையான நிறைய விஷயம் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு வார்டன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா வார்டன் அது எதுவுமே கண்டுக்காம ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோவை சுட்டு கொன்னுடுறான். நம்ம ஹர்வா நெஞ்சில புல்லட் இறங்குது. ஸ்பாட்லயே நம்ம ஹர்வா இறந்து போயிடுறான். என்னடா இது, கதை இப்படி முடிச்சிட்டாங்களேன்னு எனக்கு அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு. இப்போ வீடியோ கால்ல பாத்தியா, நீ சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் அவ்வளவு கெத்தா பதில் சொல்லிட்டு இருக்கான். இங்க மேயர் அதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இந்த விஷயத்த தம்பி தூரத்துல இருந்து பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். இதை எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்றான். அப்படியே நம்ம ஹீரோயின் மந்த்ராவுக்கும் சொல்றான். மந்த்ரா இதை கேட்டுட்டு துடிச்சு போயிடுறா. இதுக்கு காரணம் மேயர் தான் சொல்லவும் மேயர் ஓடி வந்து அவன் சட்டையை பிடிச்சிட்டு கதர்வா, ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு மேயர் பாட்டுக்கு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு கார்ல வேகமா போயிட்டே இருக்கான். இப்போ பேப்பர்காரன் தான் நம்ம ஹீரோயினை வந்து தூக்கி அவளுக்கு ஹெல்ப் பண்றான். ஹீரோயின் சடனா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க மேயரை காட்டுறாங்க. இப்பதான் அவனோட உண்மையான சுயரூபமே வெளியில வருது. ஒரு சைக்கோ மாதிரி காருக்குள்ள உட்காந்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். லூச மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஹர்வாவை கொலை பண்ண அந்த ஸ்பாட்டுக்கு போறான். ரத்தமா கிடக்கு. அதை பார்த்துட்டு அப்படி சந்தோஷப்படுறான். இவன் கண்டிப்பா இவன் தான் சைக்கோ. இவங்க ரெண்டு பேரும் பேசுறது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. யாருடா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்றான்னு பார்த்தா இவங்க பேசுறத தலைவர் கேட்டுட்டே இருக்காரு. என்ன பேசுறாங்கன்னா, இப்ப வார்டன் பேசுறான், நீ எனக்கு சொன்ன பிளானை நான் ஒரே நாளே முடிச்சிட்டேன் பாத்தியா, ஆனா நீ வருஷக்கணக்கா ஒரு பிளான் பண்ணிருக்க, இன்னும் அந்த பிளானை முடிக்கலையே அப்படின்னு வார்டன் கேக்குறான். இப்போ மேயர் சொல்றான், கண்டிப்பா அதை முடிச்சு காட்டுறேன், அந்த கிழவன் என் உயிரை வாங்குறோம் அப்படின்ட்டு நம்ம தலைவரை சொல்லிட்டு இருக்கான். ஆமா ஆமா, நீயும் தான் அந்த தலைவரை போட்டு தள்ளுறேன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க, ஆனா போட்டு தள்ள மாதிரியே இல்லையே, எப்பதான் அவனை போட்டு தள்ளிட்டு ஆட்சியை பிடிக்க போற அப்படின்னு கேக்குறாங்க. இது எல்லாத்தையுமே தலைவர்கிட்ட போட்டு காட்டுறது நம்ம ஹீரோ தான். என்னடா நடக்குது இங்க, நம்ம ஹீரோ தான் செத்து போயிட்டானே, ஒருவேளை டபுள் ஆக்டா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. நம்ம ஹீரோ ஹர்வாவும் வார்டனும் பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்த தலைவர்கிட்ட ஹீரோ போட்டு காமிக்கவும் தலைவர் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அவருக்கு பெரிய துரோகம் நடந்திருக்கு. இதை பார்த்துட்டு அவரால் தாங்கிக்கவே முடியல. சரி நீ கிளம்பு, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அனுப்பிச்சு விட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தலைவரோட அசிஸ்டன்ட் கண்ணாடி ஒருத்தன் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். அடுத்த சீன்ல தலைவர் நம்ம மேயருக்கு கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் எதுக்கு மீட் பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட நம்ம மேயர் தலைவரை பார்க்க கிளம்புறான். இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் தான் மயக்கம் போட்டிருப்பாள், அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அவளை பாக்குறதுக்காக நம்ம ஹர்வா போய் உட்கார்றான். இறந்து போன நினைச்சவங்க நம்ம முன்னாடி வந்து நிக்கவும் இவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவளுக்கு பயம் வந்துருது. நம்ம ஹர்வாவை பார்த்துட்டு ஹர்வா உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு பதட்டப்படுறா, அழுக ஆரம்பிச்சிடுறா. உடனே நம்ம ஹர்வாவும் பதட்டப்படாத, எனக்கு ஒன்னும் ஆகல, நான் உயிரோட தான் இருக்கேன், நல்லா இருக்கேன், உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு பாசமா பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே அழுகிறா. என்னாச்சு, என் கிட்டையாவது சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உடனே நம்ம ஹர்வா அவனோட பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம வார்டனும் நம்ம ஹீரோவும் பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த சொல்லிருப்பாங்க. ஆக்சுவலா மேயர் கிட்ட லஞ்ச் சாப்பிட்டுருப்பாங்களே, அதுக்கு அடுத்த செகண்ட் வெளியில வந்த உடனேயே இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட தான் வார்டன் சொல்லியிருப்பான். அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த பிளான போட்டிருப்பாங்க. நான் சாகுற மாதிரி சாகுறேன், விஷயத்தெல்லாம் கேப்சர் பண்ணலான்ட்டு. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் சாகுற மாதிரி நடிச்சிருப்பான். இப்படி இந்த சீன் இங்க கட் ஆகுது. அடுத்த சீன்ல தலைவரை காட்டுறாங்க. தலைவரை மேயர் தான் தள்ளிட்டே வந்துட்டு இருக்கான். இந்நேரம் உங்களுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கணுமே, என்னோட குடும்பத்தை துடிக்க துடிக்க கொன்னீங்கல்ல, அதுக்கெல்லாம் பழி வாங்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா அவருக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கோம். அதுல ஏதோ ஒரு மருந்து கலந்த ஒரு ஊசியை குத்திடுறா. நம்ம தலைவருக்கு மூச்சிடவே முடியல, ஹார்ட் அட்டாக் வருது திடீர்னு. இது அப்படியே அழுதுகிட்டே மேயர் வில்லத்தனமா நம்ம தலைவரை பாக்குறான். இப்ப தலைவர் என்ன பண்றாரு, கைய கேக்குறாரு. அந்த வில்லனும் அவன் கையை அப்படியே நீட்டுறான். அவன் கண்ணுல இருந்து தண்ணீர் தேங்கி நிக்குது.
அப்படியே அழுகிறான். என்னதான் இருந்தாலும் இவனை வளர்த்தவர் சின்ன வயசுல இருந்து வளர்த்தவர் தலைவர் தானே, பாசம் இருக்குதான் செய்யுது, ஆனாலும் குடும்பத்தையே அழிச்சுக்கோவோம். இன்னும் நம்ம மேயர் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல துடிக்க துடிக்க தலைவர் இறந்து போறாரு. உடனே மேயரும் கண்ணீரை தொடச்சிட்டு ரூம் குள்ள போறான். மேயருக்கு இத்தனை வருஷமா உதவி பண்ணதே நம்ம தலைவருக்கு அசிஸ்டன்ட்னு ஒருத்தவன் இருப்பான்ல கண்ணாடி போட்டவன், அவன் தான் மேயருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். இந்த டிராமா சுத்தி சுத்தி துரோகத்தை தான் காட்டுது இல்ல. துரோகத்தோட வலி காதலோட வலியை விட ரொம்பவே பெருசா இருக்கும், நான் அனுபவிச்சிருக்கேன். இப்ப ரூம் குள்ள வந்தோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற வேலை என்னன்னா தலைவர் எழுதி வச்ச அந்த உயில் எடுக்கிறது தான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இந்த விஷயம் எதுவுமே தெரியாம நம்ம பிக் மாஸோட ரெஸ்டாரண்ட் ஒண்ணு இருக்குல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாருமே விதவிதமா சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அப்பா இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து வார்டன் கேக்குறான், என்ன நீ அடிச்சல, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறான். உடனே அப்பா பதட்டப்பட்டுட்டு, ஐயோ இல்லப்பா, நீ மருமக மேல கைய வச்சல, நீ அவனை கொன்னுட்டேன்னு கேள்விப்பட்டேன், அதனால அந்த கோவத்துல உன்னை அடிச்சிட்டேன்ப்பா, என் மேல எதுவும் பண்ணிடாத, கோவத்துல என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் கிட்ட அப்பா பயந்த மாதிரி கெஞ்சிட்டு இருக்காரு. வார்டன் உடனே சிரிக்கிறான். அப்படியே இவங்க அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருந்த நேரம் நியூஸ்ல தலைவர் இறந்துட்டாங்கிற செய்தியை பாக்குறான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்படி இந்த சீனை கட் பண்ணி ஃபியூனரல தான் காட்டுறாங்க. தலைவர் ரொம்ப பாவமா சிரிச்சுக்கிட்டு போட்டோல இருக்காரு. ஆனா இவர் சரியான வில்லன் தான். ஆனாலும் இது வயசானனால பாக்குறப்போ நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப இங்க மேயர் தலைவர் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ற மாதிரி எல்லார்கிட்டையும் இன்னமா நடிக்கிறான், அழுகிற மாதிரி எல்லாமே நம்ம மேயருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இவன் இப்படி அழுதுட்டு இருக்கதை பாத்துட்டு பேப்பர் கானுக்கு ரொம்ப சந்தேகமாகுது. இப்போ தலைவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பால, அவன் கிட்ட வந்து பேசுறான், தலைவர் கடைசியா இறக்குறப்ப நீ தான் கூட இருந்தியாமே, அப்போ உனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்குமே, தலைவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, நீ தான் கடைசியா இருந்தா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு இவன் கிட்ட வந்து பேப்பர் காரன் மிரட்டுறான். உடனே அவன் பெக்கா பெக்கா பெக்கான் முழிக்கிறான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரியும் அப்படின்னு இவன் சொல்றான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தலைவரை பாக்குறதுக்காக அந்த ஃபியூனரலுக்கு வந்திருப்பான். தலைவர்கிட்ட ரொம்பவே சோகமா பேசிட்டு இப்ப அந்த வில்லன் மேயரை தான் பார்க்க வந்திருக்கான். மேயர் பாருங்களேன், அப்படியே ரொம்ப அழுகிற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி கண்ணெல்லாம் ரெண்டா போயிடுச்சு, தண்ணி தேங்கி நிக்குது. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். இவன் வந்ததும் மேயரோட வைஃப் அந்த பக்கம் போய் நின்னுக்குறா. இப்ப நம்ம ஹீரோ கெத்தா, என்ன அசோக் எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறான். இது எல்லாமே ஆச்சரியமா பாக்குறாங்க. நாடகத்துல எப்படி டிஷ் டிஷ் அப்படின்னு ஒவ்வொரு முகத்தையா காட்டுவாங்க, அதே மாதிரி இங்கேயும் ஒவ்வொருத்தரும் முகத்தையா காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே மேயர் பக்கத்துல வந்துட்டு, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, கூடிய சீக்கிரம் உன்னோட இன்னொரு முகத்தை இந்த உலகத்துக்கே நான் காட்டுறேன், உன் வைஃபை ஏமாத்திட்டு இருக்கல, சீக்கிரமா சொல்லு, இனிமே அவ கேப்பா யாரு அசோக்குன்னு, அப்ப பதில் சொல்லுடா அப்படின்னு காது கிட்ட வந்து கெத்தா பதில் சொல்றான். இப்ப நம்ம மேயருக்கு ஒரு சீனை கொடுப்பாங்க பாருங்க, செம்ம ஆக்டிங் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம தமிழ் மூவில தலை அஜித்துக்கு ஒரு சீன் கொடுப்பாங்க தெரியுமா, அப்படியே அழுதுட்டு இருக்க மாதிரியே சிரிக்கிற ஒரு சீன், அதே மாதிரியே மேயருக்கு ஒரு சீனை கொடுத்துருக்காங்க. அழுதுகிட்டே இருப்பான், இப்ப அப்படி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு கெத்தா ஒரு ஸ்மைல் பண்ணுவான், முடிஞ்சதை பாத்துக்கோடா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. எல்லாருமே ஆச்சரியமா நம்ம ஹீரோவை தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சோகமா பல்லு விளக்கிட்டு இருப்பா. இப்ப கண்ணாடியில காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அப்படியே சோகமா ரத்தத்தை தொடக்கிறா. இதோட எபிசோட் 14 முடியுது. நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு மறக்காம இன்னொரு விஷயம், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, வீடியோஸ் பாக்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே கீழே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்கப்பா, கொஞ்சம் பார்த்து போட்டு விடுங்களேன். ஓகே, பாய்.